Meenakshi Faculty of Arts and Science for Women, BSc Psychology and Psychology Hands, Nutritional Dietics, Catering and Hotel Administration. அக்டோபர் 29ஆம் தேதி தேவர் குரு பூஜை நிகழ்ச்சியில் சசிகலா பங்கேற்க அனுமதி கோரி ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது அதிமுகவினர் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பொன்விழாவை ஒட்டி தனது அரசியல் பிரவேசத்தை மீண்டும் தொடங்கியிருக்கும் சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பெயரில் அதிமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுத தொடங்கியுள்ளார். இதன் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக பொன்விழாவை ஒட்டி பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தில் அதிமுக தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார் சசிகலா. அதோடு நிற்காமல் அதிமுகவின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை ஒட்டி தீநகரில் உள்ள MGR நினைவில்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு சசிகலா கல்வெட்டு ஒன்றை திறந்து வைத்தார். இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி கூறியிருந்தார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகாரையும் அளித்திருந்தார். MGR மறைவுக்கு பிறகு பிளவுபட்ட அதிமுகவை ஒருங்கிணைத்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்த ஜெயலலிதாவுடன் சேர்ந்து பயணிக்க தொடங்கிய சசிகலா தென் மாவட்டங்களில் அதிகம் வசிக்கக்கூடிய தங்கள் சமூகத்தின் ஆதரவை அதிமுகவுக்கு பெற்று தந்து வந்தார் என்று விமர்சகர்கள் கூறுவார்கள். இதனால் தென் மாவட்ட அதிமுகவில் அதிக அளவில் சசிகலா தரப்பு ஆதரவாளர்கள் இடம்பெற்றிருந்ததை பார்க்க முடிந்தது. மேலும் தேர்தல் காலங்களில் பசும்பொன்னில் நடக்கும் தேவர் குரு பூஜையில் சசிகலாவுடன் ஜெயலலிதா வருவதை வாடிக்கையாக வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் பெரும்பான்மை சாதியின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளும் வகையில் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் 2014ஆம் ஆண்டு 13.5 கிலோ எடையிருக்கும் தங்க கவசத்தை ஜெயலலிதா வழங்கினார். இந்த கவசம் அதிமுகவின் பொறுப்பில் மதுரை பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வைத்திருக்கவும் ஆண்டுதோறும் அக்டோபர் 30ஆம் தேதி கொண்டாடப்படும் தேவரின் ஜெயந்தி விழாவின் போது அதிமுக பொருளாளர் மூலமாக விழா குழுவினரிடம் ஒப்படைக்கவும் ஜெயலலிதா வழிவகை செய்திருந்தார். இந்த தங்க கவசம் ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜையின் போது மதுரை வங்கியிலிருந்து பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டு தேவர் சிலைக்கு அணிவிக்கப்படும். விழா முடிந்ததும் பாதுகாப்பாக மீண்டும் வங்கிக்கு எடுத்துச் செல்லப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக அதிமுகவின் பொருளாளர் என்ற முறையில் OPS தான் கவசத்தை வங்கியில் பெற்று மீண்டும் ஒப்படைத்து வந்தார். தேவரின் ஆன்மீக வாழ்க்கையை அரசியல் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் வகையில் அக்டோபர் 28ஆம் தேதி ஆன்மீக விழாவும் 29ஆம் தேதி அரசியல் விழாவும் 30ஆம் தேதி குரு பூஜை விழா மற்றும் ஜெயந்தி விழாவும் தேவர் நினைவாலயத்தில் கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு முத்துராமலிங்க தேவரின் 114ஆவது ஜெயந்தி விழாவும் 59ஆவது குரு பூஜையும் வருகிற அக்டோபர் 30ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. இதில் அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்த இருக்கின்றனர். இதற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் விழா ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறையுடன் இணைந்து செய்து வருகிறது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு பசும்பொன்னில் வரும் 29ஆம் தேதி மரியாதை செலுத்த அனுமதி தர வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது ஆன்மீக பயணம் மேற்கொண்ட சசிகலா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வந்து ராமேஸ்வரம், திருப்புல்லானி, உத்தரகோசமங்கை உள்ளிட்ட கோவில்களில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி வழியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வரை சென்றார். இது அதிமுக தரப்பில் அமமுக வேட்பாளர்களை ஆதரித்து சசிகலா மேற்கொள்ளும் மறைமுக பிரச்சாரமாக பார்க்கப்பட்டது. இதன் எதிரொலியாக தங்களுக்கு சாதகமான வாக்குகளை அமமுக பிரித்ததால் சசிகலா தரப்பு சமூகத்தைச் சேர்ந்த தரப்பு அதிகம் வசிக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தோல்வியையே தழுவியது என்று விமர்சகர்கள் சொன்னார்கள். எனவே மீண்டும் கட்சியின் பொதுச் செயலாளர் என கூறி பசும்பொன்னிற்கு வரும் சசிகலாவின் வருகையானது அவரது சமூக ஆதரவு தனது பக்கமே இருக்கிறது என்பதை மீண்டும் அதிமுக தலைமைக்கு உணர்த்த அவர் எடுத்திருக்கும் அஸ்திரமாக பார்க்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். அனுமதி கேட்டு சசிகலா விண்ணப்பித்திருக்கும் அதே அலுவலகத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்களும் அனுமதி கேட்டு மனு அளித்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை ஆட்சியர் அலுவலகம் சசிகலாவுக்கு அனுமதி அளிக்கும் நிலையில் அரசு சசிகலாவை அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கிறது என்பதன் மறைமுக அர்த்தமாகும். இதுகுறித்து கட்சி தரப்பில் கூறுகையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் சசிகலாவும் இருவருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். சசிகலா வெளியே வரும் வரை இந்த சமூகத்தில் O.பன்னீர்செல்வத்துக்கான செல்வாக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் தற்போதைய சூழல் அப்படி இல்லை. O.பன்னீர்செல்வத்துக்கு அதே செல்வாக்கு இருந்தாலும் சசிகலாவுக்கான செல்வாக்கும் சற்று அதிகரித்துள்ளதை புறந்தள்ள முடியாது என்று கூறுகின்றனர் பத்திரிகையாளர்கள். இந்த குரு பூஜை விவகாரத்தை இருதரப்பும் தன்மான பிரச்சனையாக பார்க்கிறது. சசிகலா அரசியல் பயணத்தை ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில்
இந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் போது சசிகலா ஓபிஎஸ்ற்கு கிடைக்கும் வரவேற்பு செல்வாக்கை பொறுத்தே தாங்கள் சார்ந்த சமூகத்தின் ஆதரவு யாருக்கு என்பது தெரிய வரும் என்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். அதே நேரத்தில் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகியான புகழேந்தி இந்த நிகழ்ச்சியில் சசிகலாவை ஓபிஎஸ் வரவேற்கவும் அவர்கள் இருவரும் சந்திக்கவும் வாய்ப்பிருப்பதாகவும் கூறுகிறார். அக்டோபர் 30ஆம் தேதி நடக்க இருக்கும் நிகழ்ச்சி அதிமுகவில் அடுத்த நகர்வுகளுக்கு வழிவகுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன், பிஎஸ்சி சைக்காலஜி அண்ட் சைக்காலஜி ஹண்ட்ஸ், நியூட்ரிஷனல் டயட்டிக்ஸ், கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்.